வணக்கம் மக்கள்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இங்கிலீஷ் டிவி சீரிஸ் ஆர் மேட் இன் இண்டியா. ஆமாங்க, இந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே வீட்டில் உட்காந்துட்டு இந்த ரோஜா, மல்லி, செம்பருத்தி, சாமந்தின் பல சீரியல் பார்த்துட்ருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மால் குறுக்கள் வந்து நின்றுட்டு இதெல்லாம் ஒன்றுமா பார்க்குறீங்க அப்படின்னு அவங்களை அசிங்கமாக கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே போயிட்டு அமேசான் பிரைமில் ஒரு அமெரிக்கன் டிவி சீரிஸ் பார்ப்பான். ஸோ அவனுக்கு பிடிச்ச இந்த அமெரிக்கன் டிவி சீரிஸில் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா என்ன மாதிரி இருந்திருக்கும் தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அந்த விதத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிவி சீரிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் பேட். எஸ், த பெஸ்ட் டிவி சீரிஸ் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. இதோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். 50 வயசு கெமிஸ்ட்ரி வாதியாருக்கு வந்து திடீர்னு கேன்சர் வந்துடும், பசங்களுக்கெல்லாம் காசு சேர்த்தே வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சாகும் நேரத்தில் வந்து இந்த கெமிஸ்ட்ரி வித்தைகள்லாம் இறக்கி பல போதைப் பொருள்லாம் கடத்தி பிஸ்னஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அருணாச்சல ரஜினி மாதிரி ஆகி அப்புறம் அம்பானி ஆகி கடைசி அப்பீட்டர் தான் இதோட கதையே. ஆனால் நம்ம ஊரில் 50 வயசில் ஃபிசிக்ஸ் வாதியார் தான் கெமிஸ்ட்ரி எடுப்பார். அவர் அதிகபட்சமாக என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம ரெக்கார்ட் நோட்டெலாம் மார்க் கம்மி பண்ணுவார். சரி, அதே மாரி அவர் கேன்சர் வந்து என்ன பண்ணணும், டாக்டர்கிட்ட போயிட்டு மெடிக்கேஷன்லாம் எடுத்துகிட்டு முடி கொட்டாமல் இருக்க ஷேவ் பண்ணணும். அது பண்ணாமல் இந்த கோயில் கோயிலாக போயிட்டு திருப்பதி, பழனி, வேளாங்கண்ணின்னு போயிட்டு மொட்டை போட்டு நீட்டாக வந்து உட்காந்துருப்பார். அவர் வால்டர் ஒயிட்டா இல்லை வால்டர் வெற்றி வேளானே தெரியாது. அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸருக்கு இந்த பண கஷ்டமே கிடையாது. ஏன்னா நம்மால் 50 வயசுலையும் ஒர்க் பண்ணிட்டு இந்த ஆர்டி, எஃப்டி, பிஎஃப், பென்ஷன் பணம், அப்புறம் நகை சீட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு எஸ்பிஐயில் போட்டு எஸ்பிஐயில் இருக்கிற எலக்ட்ரீஷியன் வரையும் ஃப்ரெண்டாக்கி வச்சிருப்பார். இல்லைடா, கதையில் வந்து அவரோட கெமிஸ்ட்ரி நாலேஜை வச்சு ஒரு போதைப் பொருள் தயாரித்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணோம்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு போதைப் பொருள்லாம் தயாரிக்க முடியாது, வேணால் பாத்ரூம் கிளீனர் தயாரிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் த பெஸ்ட் டிவி சீரிஸ்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபேன்ஸே சொல்லிப்பாங்க. ஸோ அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸோட பேசிக் ஸ்டோரி லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிங்டமை கான்கேர் பண்ணுறது தான். இல்லை வராத்தியன்ஸு, ஸ்டார்க்ஸ், அப்புறம் லானிஸ்டர்ஸ், டார்கேரியன்ஸ் அப்படின்னு நிறைய பல மக்கள் வருவாங்க. இவங்கெல்லாம் வேறு யாருமே கிடையாது, நம்ம கூட எஃபியில் வாழ்கிறவங்க தான், உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஆமாங்க, நத்தானியல் ஸ்டார்க், திவ்யா ஸ்டார்க், விக்கி ஸ்டார்க். இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இந்தியாவில் எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு காஸ்ட்லி டிவி சீரிஸ் மற்றும் பீரியட் டிவி சீரிஸ். நம்ம ஊரில் கடைசி எடுத்த காஸ்ட்லி மற்றும் பீரியட் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரசாந்த் நடித்த பொன்னர் சங்கர். நெக்ஸ்ட், இந்த சர்சி லானிஸ்டர், ஜேமி லானிஸ்டர்னு ரொம்ப டேஞ்சரான மக்கள் அக்கா தம்பிக்குள்ளேயே வந்து அட்டாக் பண்ணிப்பாங்க. ஆனால் நம்ம ஊர் டிவி சீரிஸில் வந்து புருஷன் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சாலே வந்து அசிங்கமாக கேட்பாங்க, ஸோ ரிஜெக்டட். நெக்ஸ்ட், இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வர பெரிய வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் வாக்கர். ஒயிட் வாக்கர் தூக்கி வந்து இங்கே ஒரு நிமிஷம் ஓட விட்டாலே அவன் ஒன்றுக்கு மாதிரி உருவிடுவான், ஸோ ரிஜெக்டட். மிஞ்சு போனால் அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பிளாட்டை எடுத்துட்டு இந்த ஸ்டார்க் வந்து ஒரு கிராமத்தில் வாழும் அழகிய ஹாப்பி குடும்பம், லானிஸ்டர்ஸ் வந்து இந்த சிட்டியில் வரும் பணக்கார திமிர் பிடித்த குடும்பம், சான்சா ஸ்டார்க்கையும் ஜாஃப்ரி லானிஸ்டரையும் கல்யாணம் பண்ணி வைத்து இவங்க சான்சா ஸ்டார்க் எப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஒரு படம் எடுத்து சமுத்திரம் மாதிரி ஒரு படம் எடுக்கலாமே தவிர்த்து, மிஞ்சு போன அடாடாடா சின்ன தேவதையும் ஒரு பாட்டு வைக்கலாமே தவிர்த்து வேற எதுவும் பண்ண முடியாது. நன்றி. நெக்ஸ்ட் சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிசன் பிரேக். பிரிசன் பிரேக்கோட பேசிக் ஸ்டோரி லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மைக்கேல் ஸ்கோஃபீல்டோட அண்ணனை வந்து யாரோ ட்ராப் பண்ணி பொய்யான குற்றத்துக்கு வந்து ஒரு பிரிசனில் அடைச்சிருவாங்க. நம்ம ஹீரோ உடம்புல பிரிசனோட ப்ளூ பிரிண்ட்லாம் வரைஞ்சிட்டு உள்ளே போயிட்டு பிரிசன்லேருந்து பிரேக் பண்ணி கூட்டிகிட்டு வரதான் கதை. ஃபர்ஸ்ட், நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ ஜெயிலுக்கு போனோன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பின்னாடி இருக்கிற கிணத்துல போயிட்டு ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து குளிச்சுட்டு அவனை தலை முழுக்கிடுவான். அதை மீறி அவனை வெளியே கொண்டு வரணும்னு நினச்சினா ஒரு லாயர் ஹயர் பண்ணி வாதாடி வெளியே கொண்டு வர பார்ப்பானே தவிர்த்து பிரிசனை பிரேக் பண்ணணும்னு நினைக்க மாட்டான். ரெண்டாவது, நம்ம ஊரில் இருக்கிற ஜெயிலோட ப்ளூ பிரிண்ட்லாம் அந்த ஜெயிலருக்கே தெரியாது. மூணாவது, நம்ம ஹீரோ அந்த ஜெயிலில் போயிட்டு ஒரு அழகான ஒரு டாக்டர் லவ் பண்ணுவார். ஆனால் நம்ம ஊர் ஜெயிலில் அதிகபட்சமான ஒரு டாக்டரே வந்து பார்க்குறாருனாலும் அவர் வெட்டினரி டாக்டராக தான் இருப்பார். இதெல்லாம் மீறி இந்த கூட்டு கலவாணிகள்லாம் சேர்த்து குழியெல்லாம் தோண்டி ஒரு வழியாக எஸ்கேப் ஆகிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதை தான் நம்ம கத்தி படத்தில் விஜய் கண்ணிமைக்கும் நேரத்தில் கத்தின் டைட்டில் கார்டு போகிறது முன்னாடி பண்ணிடுவார். நெக்ஸ்ட் சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணி ஹைஸ்ட். மணி ஹைஸ்ட் வந்து பேசிக்கலி ஒரு பேங்க் ராபரி சீரிஸ். இதில் வந்து நம்ம ஹீரோட அப்பாவுக்கு அது ஒரு பெரிய கனவு, மற்றும் ஹீரோட அண்ணன் வந்து அது ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சிருப்பான். நம்ம ஊரில் நம்ம அப்பாவோட பெரிய கனவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பையன் வந்து அரியர் இல்லாமல் வந்து பாஸ் ஆகணும், அப்புறம் ஒரு வேலை கிடைக்கணும். அதேமாரி நம்ம அப்பா தப்பு செய்ய ஒரு பர்மிஷன் கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் ரெண்டு படத்துக்கு போக பர்மிஷன் கொடுப்பாரு. அப்படியே கட் பண்ணால் நம்ம அண்ணனுக்காக நம்ம ஒரு ஃபேன் சுவிட்சே போட மாட்டோம், நம்ம எப்படி பேங்க் ராபரி பண்ணுவோம். அதேமாரி மணி ஹைஸ்ட் இந்தியாவில் நடந்ததான் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடணும்னு நினச்சிங்கன்னா, என்னோட வீடியோ தான் ஒன்று ஒன்று இருக்குது, அதை போய் பாருங்கள். நன்றி. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற டிவி சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீக்கி பிளைண்டர்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரி லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1994 to 2004 நியூயார்க்கில் இருக்கிற 6 ஃப்ரெண்ட்ஸோட கதை தான் ஃப்ரெண்ட்ஸே தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம இந்தியாவுக்கு தூக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னால், ஃப்ரெண்ட்ஸாக தானே நீ உருடாமல் போகிற அப்படின்னு நம்ம அப்பா அம்மா செருப்பாலே அடிப்பாங்க. அதேமாரி எடுக்கிறோனே வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம அம்மா வந்து என்னது, பசங்க பொண்ணுங்க ஹாஸ்டலில் தங்காமல் ஒரே ரூமில் தங்குறீங்களா, கேன்சல் பண்ணுங்கன்னு ஒரு ஃபீல் குட் சீரிஸ் வந்து ஃபீலிங் சீரிஸாக முடிச்சிருவாங்க.
நெக்ஸ்ட் சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் எம்டி. ஹவுஸ் எம்டியோட பேசிக் ஸ்டோரியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் வந்து ஒரு பயங்கரமான கேசஸ்லாம் சால்வ் பண்ணுற பயங்கரமான டாக்டர். ஹவுஸ் அப்படியே நம்ம இந்தியா கூட்டந்து அவரோட ஹவுஸ்க்கே பேஷண்ட்ஸ்லாம் கூட்டு போனால் ஹவுஸ்க்கு என்ன வர ஹாஸ்பிட்டல் போடான்னு சொல்லுவார். சரி ஓகேன்னு அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு ஆரஞ்ச் ஜூஸ்லாம் குடிச்சு 6 மணி நேரம் வெயிட் பண்ண போகிறோம். சிடி ஸ்கேன் எடு, யூரின் டெஸ்ட் எடு, மோஷன் டெஸ்ட் எடு, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடு, எம்ஆர்சி நகர் எடு அப்படின்னு சொல்லிட்டு கஜானாலாம் ஃபுல் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சுருவார். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூட்ஸ். சூட்ஸோட பேசிக் ஸ்டோரி லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்க ஒரு லா ஃபார்மில் வந்து லாவே படிக்காத ஒருத்தனை வந்து நமது ஹீரோ ஹார்வி ஸ்பெக்டர் ஹையர் பண்ணிட்டு பண்ணுற சேட்டைகள் தான் சூட்ஸ். சூட்ஸோட மெயின் கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி சூட்ஸ்லாம் போட்டு வருவாங்க. சேட்லி நம்ம ஊரில் வந்து சூட்ஸை இறக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா லாயர்ஸும் வந்து படையப்பா படத்தில் வர ரஜினி மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அதே மீறி வந்து கோர்ட்டுக்கு போகிற லாயர்ஸாக இருந்தாங்கன்னா கந்தசாமி விக்ரம் மாதிரி ஒரு கோட்டு போட்டு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. சரி அதே மாதிரி அந்த லா படிக்காத மைக் கேரக்டர் நம்ம இந்தியாவில் இறக்கணும்னு வைங்களா அதிகபட்சமாக என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவன் பைக்கில் வந்து லாயர்னு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போய் போலீஸ்டே சண்டை போடுவான். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ். ஷெர்லாக் ஹோம்ஸோட பேசிக் ஸ்டோரியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டிடெக்டிவ் மற்றும் அவரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து ஊரில் இருக்க ஒரு குப்பையெல்லாம் நோண்டி கேசஸ்லாம் சால்வ் பண்ணுவாங்க. அவன் அப்படி நம்ம இந்தியா தூக்கி வரணும் வைங்க. அவன் ஆல்ரெடி இந்தியா வந்துட்டான்ல. ஒன் லைஃப் லவ் யூ. சரி நீங்கள் பாட்டு கேட்டு தலையாட்டினதுலாம் போதும், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு